வணக்கம், லைட்னிங் நியூஸ். நெல்லை கலெக்டர் அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர். தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ளது. அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது நாளை புதன்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் விஜயநாராயணம் பாசன கால்வாய் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வேண்டும் என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க தலைவர் முருகன் தலைமை தாங்கி பேசினார். அப்போது அவர் கூறுகையில், தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ளார். மீண்டும் அவர் முதலமைச்சராக வந்தால் விவசாயிகளுக்கு சிறப்பு திட்டங்களை அமல்படுத்துவார். அதனால் தான் நாங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமியை அறிவிக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் என்றார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விஜயநாராயணம் பாசனக்குளத்தைச் சேர்ந்த விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். படப்பை அருகே நண்பர்களுடன் குளிக்கச் சென்ற டிரைவர் ஏரியில் மூழ்கி பலியானார். செங்கல்பட்டு மாவட்டம் முடிச்சூர் லட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ், வயது 46. இவர் வரதராஜபுரம் பகுதியில் உள்ள இரும்பு கடைகளில் டிரைவராக வேலை செய்து வந்தார். இந்த நிலையில் இவருடன் பணியாற்றி வரும் நண்பர்களான சரவணகுமார் நூர் ஆகியோருடன் சேர்ந்து நேற்று முன்தினம் படப்பை அருகே மணிமங்கலம் பகுதியில் உள்ள பெரிய ஏரிக்கு குளிக்க சென்றுள்ளார். இதையடுத்து ஏரியில் குளித்துக் கொண்டிருந்த 3 பேரில் சரவணன் நூர் ஆகிய 2 பேரும் கரைக்கு திரும்பி வந்த நிலையில் கோவிந்தராஜ் மட்டும் மாயமானதாக கூறப்படுகிறது. இது குறித்து மணிமங்கலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதற்கிடையே பெரிய ஏரியில் நேற்று ஆண் பிணம் ஒன்று மிதப்பதாக மணிமங்கலம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் போலீசார் ஏரியில் இருந்து மிதந்து கிடந்த வாலிபரின் உடலை மீட்டனர். பின்னர் போலீசார் விசாரணை செய்ததில் ஏரியில் மூழ்கியிருந்த நபர் கோவிந்தராஜ் என தெரிய வந்தது. பின்னர் இறந்த உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். இது குறித்து மணிமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சத்துணவு வேலைக்கு விண்ணப்பங்கள் கொடுக்க தென்காசி யூனியன் அலுவலகத்தில் பெண்கள் குவிந்தனர். தென்காசி மாவட்டத்தில் சத்துணவு அமைப்பாளர்கள், சமையலர்கள், உதவியாளர்கள் ஆகிய வேலைக்கு 114 காலி இடங்கள் இருப்பதாகவும் அதற்கு பெண்கள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தென்காசி மாவட்ட கலெக்டர் அருண் சுந்தர் தயாளன் அறிவித்திருந்தார். இதற்கு இன்று செவ்வாய்க்கிழமை கடைசி நாள் ஆகும். இந்த பணிகளுக்கு மாவட்டம் முழுவதும் உள்ள யூனியன் அலுவலகங்கள் மற்றும் நகராட்சி அலுவலகங்களில் பெண்கள் விண்ணப்பங்களை கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் தென்காசி யூனியன் அலுவலகத்தில் நேற்று விண்ணப்பங்கள் கொடுக்க ஏராளமான பெண்கள் குவிந்தனர். பலர் கை குழந்தைகளுடன் வந்திருந்தனர். நீண்ட வரிசையில் நின்று அவர்கள் விண்ணப்பங்களை கொடுத்தனர். இந்த பணி தற்காலிக பணியாகும். மேலும் இதற்கு குறைவான ஊதியமே வழங்கப்படுகிறது. ஆனாலும் நேற்று வந்திருந்தவர்களில் பலர் பட்டதாரிகள், BA/BL, BCOM, BSc, MSc போன்ற பட்டதாரிகளும் விண்ணப்ப படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்தனர். ஆனால் அதிக பெண்கள் வரிசையாக நின்ற போது அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்கவில்லை. இறால் பண்ணைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரால் குடிநீர் மாசடைவதாக கூறி பொதுமக்கள் பொன்னேரி பழவேற்காடு நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதில் 30 பேர் கைது செய்யப்பட்டனர். பொன்னேரி அருகே திருப்பாலைவனம் ஊராட்சி பகுதிகளில் காஞ்சிவாயல், திருப்பாலைவனம் உள்பட பல்வேறு கிராமங்கள் உள்ளது. இங்கு உள்ள விளை நிலங்களில் 100க்கும் மேற்பட்ட இறால் பண்ணைகள் அமைக்கப்பட்டு உள்ளது. இந்த இறால் பண்ணைகளில் வளர்க்கப்படும் இறால் மற்றும் வண்ண மீன்களுக்கு ரசாயன மருந்துகள் தீவிரமாக வழங்கப்படுகிறது. இதனால் சுற்றுப்புற தூய்மை கெடுவதுடன் பொதுமக்கள் பல்வேறு நோய்களுக்கு ஆளாவதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து காஞ்சிவாயல் கிராமத்தில் இருந்து தமிழக அரசின் குடிநீர் வடிகால் வாரியத்தின் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் பெறப்படும் குடிநீரில் ரசாயனம் கலந்த கழிவு நீர் மாசடைந்து காணப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் குடிநீரை குடிக்க முடியாத அளவிற்கு உப்புத்தன்மை கொண்டதாக உள்ளது. இந்த நிலையில் நேற்று திருப்பாலைவனம் கிராமத்தின் வழியாக செல்லும் பொன்னேரி பழவேற்காடு சாலையில் 30க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது குடிநீர் மாசடைவதால் இறால் பண்ணைகளை அகற்ற வலியுறுத்தியும் இறால் பண்ணைகளின் கழிவு நீரை பாட்டில்களில் அடைத்து பூமாலை போட்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து போராட்டம் நடத்தினர். பின்னர் திருப்பாலைவனம் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகிதா அண்ணா கிறிஸ்டி சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கலைந்து செல்ல கூறினார். தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் 6 பெண்கள் உள்பட 30 பேரை போலீசார் கைது செய்து பேரிடர் பாதுகாப்பு மையத்தில் தங்க வைக்கப்பட்டனர். பின்னர் மாலையில் 6 மணிக்கு கைது செய்யப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.